என்ன விஷயம் சார்? எங்க சார் இருக்கீங்க? எஸ்டேட்ல சார். என்ன சார், அந்த அம்மாவை எப்படியாவது மயக்க போட வச்சுட்டு என்ன கால் பண்றேன்னு சொன்னீங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன சார், உங்க முயற்சி எதுவுமே பலிக்கலையா? ஆமா. சரி சார், உங்களை நான் எப்ப எதிர்பார்க்கலாம்? இப்போதைக்கு வேண்டாம், அப்புறமா நானே சொல்றேன் சார். என்ன சார், திடீர்னு இப்படி சொன்னா எப்படி சார்? இதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, நான் வேற ஐடியா யோசிச்சிருக்கேன், அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறமா சொல்றேன். ஓகேவா? எனக்கு திரும்ப போன் பண்ண வேண்டாம், நானே பண்றேன். ஓகே சார். ஆ சொதப்பலாகுது. டேய், ஒருத்த முதல் தடவை ஃபோன்ல ஹலோ சொல்றான் பாரு, அதுலயே தெரிஞ்சிருண்டா அவன் நமக்கு சரிப்பட்டு வருவானா வரமாட்டானு. வருவான் தெரிஞ்சா மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணணும், வரமாட்டான் தோடுதா அதோட கட் பண்ணிடணும். வீணா முட்டி நம்ம மண்டையை உடச்சுக்க கூடாது. இன்னைய தேதிக்கு பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா ஹார்ட் ஒர்க் தேவையில்லை, ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவை. இவன் என்ன இதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கா? சரிடா, நான் சொன்ன மாதிரி ரிப்போர்ட் பண்ணி பாரு, எல்லாம் சரியா நடக்கும். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆ, கூப்பிடுறேன். டார்லிங், என்ன ஏன் இப்ப கண் கலங்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, நான் உன் அடிச்சது நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அதுக்கு தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேனே, அப்படி எதுக்கு இன்னும் கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான். எங்க அப்பா அம்மா என்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க, ஆனா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு நல்ல வாழ்க்கை அமையவே இல்லை. இதெல்லாம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியுமா? அதை நினைச்சதான் எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. வனிதா, இன்னைக்கு லைஃப பாக்குறவா மனுஷன், நாளைய லைஃப நினைக்கிறவன் பிசினஸ்மேன். நான் பிசினஸ்மேன், அதனால இன்னைக்கு நடக்கிறத பத்தி நான் கவலையா பட மாட்டேன். நாளைக்கு என்ன நடக்கணுமோ அத பத்தி யோசிச்சு தெளிவா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். இனிமே நம்ம வாழ்க்கை பாரு எங்கேயோ போக போகுது, நீ கவலைப்படாம இரு, எல்லாம் சரியாயிடும். அண்ணி, சுபு, அண்ணி என்னாச்சு, ஏன் கண் கலங்கிருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க என்னாச்சு, சொல்லுங்க அண்ணி. அது அது வந்து அது ஒண்ணும் இல்லம்மா, மச்சானை காணோம் இல்லையா, அவர் எங்க போனாரோ என்ன ஆனாரோன்னு நினைச்சு நினைச்சு உங்க அண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. நல்ல வேலை எதையோ சொல்லி சமாளிச்சாச்சு. என்ன இருந்தாலும் நீ ஒரு பிறவி பிரில்லியன்டா அழகராஜா, உன்னை அடிச்சுக்க இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாதுடா. நடக்கிற எதுவுமே என் மனசுக்கு பிடிக்கல சுப்பு. ஒரு பக்கம் அம்மா விஷத்தை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறாங்க, இன்னொரு பக்கம் சூர்யா என்னடானா சொல்லாம கொள்ளாம எங்கயும் கிளம்பி போயிட்டான். இதுக்கு நடுவுல இன்னும் சொல்ல முடியாத வேதனையும் பிரச்சனையும், என்ன வாழ்க்கை இது, நினைச்சு பார்க்கவே வெறுப்பா இருக்கு. டார்லிங், அதெல்லாம் சரியாயிடும் டார்லிங். என் பிசினஸ்ல நான் பார்க்காத பிரச்சனைகளா? சுனாமியே வந்தாலும் சும்மா ஸ்விம்மிங்க போட்டு போயிட்டே இருப்பேன்ல. ஆ சிஸ்டர், நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன், சூர்யாவை தேடி போனீங்கல்ல, அவரை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்லண்ணே, அவரை தேடாத இடம் பாக்கி இல்ல, எங்க போனாருன்னு ஒரு விஷயமும் தெரியல, எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. இதுதான் இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ், இந்த சென்டிமெண்ட் தான் நம்மள முன்னேற விடாம காலை பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு. டோன்ட் வரி மச்சான், சீக்கிரமா வந்துடுவார். நீங்க எதையும் பாசிட்டிவா என்ன மாதிரி திங்க் பண்ணுங்க, அதை விட்டுட்டு உங்க அண்ணி மாதிரி அழுதுகிட்டு இருக்காதீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. டேய், என்னடி இந்த அழகராஜாவே மாட்டி விட்டுறியா நீ? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? அட கேக்குறேன் டி, கிச்சனுக்கு போறியா? அப்படியே திக்க ஒரு பாதாம் பால் கொண்டு வா. என்ன ரொம்ப நேரம் ஆச்சு, ஒருத்தன் கூட போன் பண்ணல. Thank you.
எனக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் உங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, ஆனா என்ன புரிஞ்சுக்க இந்த உலகத்துல வேற யாருமே இல்லையே. சூர்யா எங்க இருக்கீங்க? சூர்யா ப்ளீஸ் எங்க இருந்தாலும் திரும்பி வந்துருங்க. வந்துருங்க சூர்யா, வந்துருங்க. சுப்பு, இல்ல சூர்யா, நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு நான் தானே காரணம். என்னால தானே எனக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக அத்த உங்ககிட்ட இனிமே காயத்ரிய தேடக்கூடாதுன்னு உங்ககிட்ட சத்தியம் வாங்கினாங்க. நமக்கு நடுவுல அத்தை யாரு? நம்ம பிரச்சனைல அத்தை எதுக்கு தலையிடணும்? அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது சூர்யா. காயத்ரிய தேடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. சூர்யா நான் சொல்றேன், நான் சொல்றேன், நீங்க காயத்ரிய தேடி கண்டுபிடிங்க. நானும் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் மத்த யாரும் என்ன சொன்னாலும் சரி, அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசைதான், நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அத நான் பார்த்துக்கிட்டே என் காலத்தை கழிச்சிடணும். நீங்க காயத்ரிய தேடி கண்டுபிடிங்க, அவ கூட சந்தோஷமா வாழுங்க. எனக்கு அது போதும், வேற எதுவும் வேண்டாம். இல்ல சுப்பு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு நீ விலகாம எனக்காக வாழ்ந்துட்டு இருக்க உன்னை விட என்னை விட்டுட்டு போய் 6 வருஷமா எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்க காயத்ரிய பெருசா நினைச்சம் பாரு, அது என்னோட தப்பு தான். சூர்யா, நான் உன்னை எவ்வளவு வெறுத்து ஒதுக்கினாலும் நீ என்னை விட்டு போகவே இல்லை. எனக்காக நீ என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்க. நீ என் மேல உயிரை வச்சிருக்க சுப்பு. ஆனா உன் அன்பை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உன்னை தொடர்ந்து வேதனைக்கு மேல வேதனை படுத்திக்கிட்டு இருக்க. நான் ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. நீ என் மேல எவ்வளவோ அன்பு காமிச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நான் உன் மேல அன்பு காமிக்காம எப்படிதான் உன் மேல நான் வெறுப்ப காமிச்சனே எனக்கு தெரியல. தண்ணில தத்தளிச்சிட்டு இருக்க தேலை காப்பாத்துறதுக்காக ஒரு முனிவர் அதை கையில எடுத்தாரா, ஆனா அந்த தேல் அந்த முனிவரோட நல்ல நோக்கத்தை புரிஞ்சுக்காம அவர் கையில கொட்டிட்டு துடிச்சுக்கிட்டே இருந்ததா? அப்படிதான் நீ என்னை காப்பாத்துறதுக்காக நீ ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்றப்ப எல்லாம் உன்னை தேலா கொட்டிக்கிட்டே இருந்திருக்க, என் வார்த்தையில விஷத்தை கக்கி உன்னை வேதனைப்பட வச்சிருக்க. என்ன மன்னிச்சிடு. ஐயோ என்ன சூர்யா, நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ற அளவுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணல. இங்க பாருங்க, நீங்க இந்த வேதனை எல்லாம் படுத்தல. தேலோட இயல்பு கொட்டுறது, என்னோட இயல்பு அதை காப்பாத்துறதுன்னு அந்த முனிவர் சொன்னாரா? அதே மாதிரி உன்னை நான் வெறுக்கிறது என்னோட இயல்பு, என் மேல பாசத்தை காட்டுறது உன்னோட இயல்பு, அப்படிதானே? உன்னை நான் எவ்வளவு வெறுத்தாலும் சரி, உன்னை வேதனை படுத்திருந்தாலும் சரி, என்ன நீ ஒரு தடவை கூட தப்பாவே நினைச்சதில்லல்ல சுபு. நான் இனிமே உன் விஷயத்துல என்னோட இயல்பை நான் மாத்திக்க போறேன். நான் இனிமே உங்ககிட்ட அன்பா நடந்துக்க போறேன். சூர்யா இத பாரு, நான் இது வரைக்கும் உனக்கு பண்ண கொடுமையெல்லாம் நீ கண்டிப்பா மனசுல வச்சுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலனா நான் ஒரு மனுஷனே கிடையாது. ஐயோ சூர்யா ப்ளீஸ், மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையில சொல்லாதீங்க. இல்ல நான் மனசுல கேக்குறேன், என்ன மன்னிச்சிடு. ஐயோ என்ன சூர்யா, சூர்யா இங்க பாருங்க, நீங்க எந்த தப்பும் பண்ணல. அழாதீங்க சூர்யா, அழாதீங்க. சுப்பு
என்ன மனுச்சிரு சுபு. சுபு சூர்யா. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? புதுசா ஜிஎஸ்டி ஒண்ணு வருதாம? விடக்கூடாது, போராடுறோம். எல்லாத்துக்காகவும் இந்த நாட்டில் நம்ம போராடியே ஆகணும். வந்துருங்க எல்லாரும், ஜூலை 1st போராடுறோம். அண்ணே ஜூலை 1st டியூப் ஃபெஸ்ட் ஈவென்ட் இருக்குனே. அண்ணே ஜூலை 1st ஈவென்ட் டியூப் ஃபெஸ்ட் வந்து சேர்ந்திருக்க சொல்லிட்டேன். ஏ நீ பாடு. Bye bye. 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 Ashok. 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 Achyo. Ashok. அசோக், ஏய் அசோக், என்ன கூப்பிட கூப்பிட கண்டுக்காம போற? நீயும் பூஜாவும் மத்தியானம் பட்னியா இருக்க போறீங்களா? லஞ்ச் பேக் எடுத்துட்டு போவே இல்ல. என்ன முழிக்கிற? கொஞ்சம் கூட மிச்ச வைக்காம நீயும் பூஜாவும் சமத்தா சாப்பிடணும். ஓகே வா, புடி. ஓகே பாய். அசோக்கோட மம்மி போல இருக்கு. லஞ்ச் பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஒரு பொடி பிடிக்க வேண்டியதுதான். என்ன இப்படி கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம நடந்துகிட்டா எப்படி? நான் இப்பவே வரேன். இல்ல 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 இல்ல, நான் வந்தாதான் சரியாகும். என்னது, என் மேல கோபமா இருக்காங்களா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் வராது, நான் வரேன். என்ன பார்த்தா கப்பு சிப்பு ஆயிடுவாங்க. நான் வரேன் கார்த்திக். காயத்ரி, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். எங்க? நம்ம பக்கோடா பாயிண்ட் கிட்ட எஸ்டேட் இருக்குல்ல? ஆமா, அங்க கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். ஏய் என்னாச்சு? அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு காயத்ரி. என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க ட்ரை பண்ணாதீங்க. அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல காயத்ரி. போய் சொல்லாதீங்க கார்த்திக். நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அது லேபர்ஸ் ஏதோ தகராறு பண்றாங்களா? நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்துட்டு வந்துடுறேன். லேபர்ஸா? இருங்க இருங்க, மேனேஜர் உங்களை அங்க வர வேண்டாம்னு சொன்னாரா? சொல்லுங்க. ஆமா, லேபர்ஸ்லாம் என் மேல கோபமா இருக்காங்களா? மேனேஜர் அதான் வர வேணான்னு சொன்னாரு. ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எல்லாரும் என்கிட்ட ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு தானே இருக்காங்க. என்னை பார்த்ததும் அமைதியாயிடுவாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். வேண்டாம் கார்த்திக், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க மட்டும் அங்க தனியா போறது நல்லது இல்ல. நானும் உங்களோட வரேன். எதுக்கு காயத்ரி அவ்வளவு தூரம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இல்ல, நீங்க வேற எமோஷனல் டைப். அவங்க கோவப்பட்டா நீங்களும் சட்டன்னு கோவப்படுவீங்க. நான் உங்களோட வரனே, நான் பார்த்து அவங்க கிட்ட பக்குவமா பேசுறேன். இல்ல, உனக்கு எதுக்கு கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்ல, நானும் வரேன். ப்ளீஸ். சரி வா, நான் சொன்னா நீ கேட்கவ போற. கோகிலா. அம்மா, நானும் சாரும் வெளியே போயிட்டு வரோம். வீட்டை பாத்துக்கோங்க. சரி, டிவி ஆஃப் பண்ணிடுங்க. மம்மி மாதிரியே அந்த அசோக்கோட மம்மியும் சூப்பரா டேஸ்டா சமைச்சிருக்காங்களே.
இப்படியே டெய்லி எனக்கு சாப்பாடு கிடைச்சா சூப்பரா இருக்கும். சாப்பிடலான்னு பார்த்தா இவ வந்து கெடுத்துட்டாளே. அண்ணா இப்படி எல்லாம் பண்ண கூடாதுன்னு மம்மி சொல்லிருக்காங்கல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியும். டிபன் பாக்ஸ் எடுத்து கழுவி வை. நான் எதுக்கு கழுவணும்? என்னையே எதிர்த்து பேசுறியா? பூஜா, பூஜா, இரு இரு மம்மி கிட்ட சொல்றேன். சரி சரி போய் சொல்லிக்க போ. கேவா வா சாப்பிடலாம் வா. என்னது? என்ன வா சாப்பிட போலாம். என்ன வளரியா, இப்பதானே சாப்பிட்ட? நான் எப்ப சாப்பிட்டேன்? சுத்தமா வயிற்று சாப்பிட்டிருக்க. நான் சாப்பிடலையே, நான் இப்பதானே வரேன். சும்மா போய் சொல்லாதண்ணா. சாப்பிட்டு உன் பாக்ஸ் என் பாக்ஸ் கழுவி வைக்க சொன்னா நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு என் தலையிலே கொட்டல? ஐயோ இல்லவே இல்ல. நீ இப்படிதான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்ப, நான் கிளாஸ்க்கு போறேன். ஏ பூஜா, கார்த்திக் எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்கீங்க சொன்னா கேளுங்க. கோவத்தோட ஆரம்பிக்கிற எந்த விஷயமும் நமக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தான் கொடுக்கும். பொறுமையா இருங்க, லேபர்ஸ் கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்ல காயத்ரி, அவங்க எல்லாம் ரொம்ப நாளா என்கிட்ட வேலை செய்யறவங்க. அவங்க கிட்ட சமாதானமா பேசினாலாம் அவங்க வழிக்கு வரமாட்டாங்க. எடுத்த எடுப்புலயே அவங்க கிட்ட கோவமா பேசினாதான் அவங்கள அடங்குவாங்க. யார் இவங்க? நம்ம லேபர்ஸ் தான். நான் வருவன் தெரிஞ்சுக்கிட்டு பாதையில வந்து நிக்கிறாங்க. இப்ப பாரு இவனுங்கள. கார்த்திக், கார்த்திக் ப்ளீஸ், கார்த்திக் சொன்ன கேளுங்க. கார்த்திக் உள்ளியர், என்ன கலாட்டா பண்ணா பயந்துருவன் நினைச்சீங்களா? மரியாதையா வழிவிடுங்க. கார்த்திக் இப்ப வழிவிட போறீங்களா இல்லையா? வழி விடலனா என்னடா பண்ணுவ? என்னடா மரியாதை இல்லாம போடா. கார்த்திக் என்னாச்சு? கார்த்திக், 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 கார்த்திக் என்னாச்சு? கார்த்திக், 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 யாராவது வாங்கல ப்ளீஸ் ஹெல்ப். கார்த்திக், கார்த்திக் ஹெல்ப், யாராவது வாங்கல ப்ளீஸ் ஹெல்ப்.
நர்ஸ்?